श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्तु गुरुपरम्पराये नमः இதுவரையும் ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதம் முடிஞ்சிருச்சு. இதுல வந்து 22 ஸ்லோகங்கள். அதையும் நம்ம சித்தாந்தத்தின் பேர்ல, அதாவது பிரம்ம காரணவாதத்தை கூறுகிற நம்ம சித்தாந்தம், அதுல சாங்கியாள், வைசேஷிகாள், நைய்யாயிகாள் இவெல்லாம் என்ன என்ன கேள்விய கேட்டாலோ, என்ன என்ன தோஷங்கள்ல ஆரோபம் பண்ணினாலோ, அவைகள் அத்தனத்துக்கும் சமாதானம் சாட்சி முடிச்சார். இப்போ ரெண்டாவது பாதம் ஆரம்பிக்கிற முதல் பாதத்துல நம்ம பேர்ல இருக்கிற தூஷணங்கள்னானது சரி பண்ணப்பட்டது, நிராகரிக்கப்பட்டன. இப்போ அவாபட்சத்தையே தூரீகரிச்சுள்ளது, அவாபட்சத்தையே தூரீகரிக்கிறது. அவாபட்சமே அடிபட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ எழுந்திருக்கவே முடியாது. இது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து பாஷ்யகார சாக்கியதாகட்டும், தேசிகன், குமார வரதேசிகன், சிவபிரகாஷ் ஆச்சார் எல்லாருமே இந்த விஷயத்தை ஒத்துக்கிறார். என்னது அப்படின்னா, இது கூட நம்ம நம்ம சித்தாந்தத்தை நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான், நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு தான் இருக்கிறது. நம்ம சித்தாந்தம் ஸ்தாபிக்கிறதுக்கு தான் எதுக்கு எப்படி தான் ஏதோ பொறுத்தியாருடைய மனசு தானே நீங்க கண்டனம் பண்ற. நம்ம சித்தாந்தத்தை இது மாதிரி ஸ்தாபிக்கலாமா? நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் அவால் அடிக்கிறதுன்றது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார். அதாவது இது வந்து பாஷ்யத்துல ஒரு வரி இருக்கு. பொதுவா நம்ம சித்தாந்தம் பிரம்மவாதம், பிரம்மமே ஜெகத்காரணம் சொல்ற ஒரு சித்தாந்தம் நம்மளுடையது. நாம சத்காரியவாதத்தை ஒத்துருக்கோம். இன்னொன்னு சுதப்பிராமணியவாதம்னு ஒன்று ஒத்துருக்கோம். இந்த சுதப்பிராமணியன்றது தேவையில்லை இப்போ, ஆனாலும் சாங்கியம் நாமளும் அதே வாக்கிய வார்த்தையை ஒத்துருக்கோம். என்ன அப்படின்னாக்க, சுதப்பிராமணியம்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஞான வருதுன்னு வச்சுக்கோங்க. லோகத்துல ஒரு ஞானம் வருது, இது கடம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அது மாதிரி இது கயிறு அப்படின்னு ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் வர்ற சமயத்துல இது பிரமாணமா அல்லது பிரமாணம் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னாக்கா, இது பிரமாணமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாணமா இருந்துருச்சோம்னாக்கா அது தானா நமக்கு பாசிச்சிடும். பிரமாணம் இல்லைன்னா தான் அதுக்கு இன்னொரு ஞானம் தேவை அப்படின்னு சொல்றார் மீமாம்சகர், சாங்கியர் வாழலாம். அதாவது ஏன் அதை அப்படி சொல்லணும்னாக்க, வேதம் இருக்கே அந்த வேதத்துல தோஷங்கள்லாம் கிடையவே கிடையாது, காரண தோஷங்கள்லாம் கிடையாது வேதத்துல. ஏன்னா மனுஷால் சொல்லலையோ இல்லையோ, அபௌருஷேயமானது. அந்த அபௌருஷேயமான வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ, லோகத்துல மனுஷால் சொன்னாக்கா தப்பு இருக்கலாம், தப்பு இருக்கலாம். ரெண்டு பேர் வரா, ரெண்டு பேரை பார்த்து நம்ம கேட்குறோம் இந்த ஊருக்கு எப்படி வழி போகிறது அப்படின்னு அவன் கேட்குறோம். ஒருத்த என்ன பண்ணா இடது பக்கத்தை காமிச்சுட்டான், இன்னொருத்தன் வலது பக்கத்தை காமிச்சுட்டான். இப்போ இடது பக்கம் ரைட்டா வலது பக்கம் ரைட்டா நமக்கு சந்தேகம் வந்துடுறது. இது மனுஷியால் பண்ணுற தோஷம். அதில் நமக்கு வேண்டிய ஒருத்தர்னாலும் வச்சுக்கோங்க, அவன் சொல்கிறதே சரியாக இருந்துடும், இடது பக்கமே போகணும், அதுதான் நமக்கு சரியான வழி அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர்றோம். என்ன வேண்டியதா இருக்கிறதுனால, அதனால ஆப்த வாக்கியமானது பிரமாணம் அப்படின்னு நையாயக்கால் சொல்லிட்டு போறார். நாம என்ன சொல்றோம்னாக்க, வேதாந்திகளோ மீமாம்சகனோ சாங்கியனோ என்ன சொல்றாங்கனாக்க, இந்த ஞானமா ஒரு ஞானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஞானம் பிரமாணமா இருந்தாக்கா தானே பிராமணியம் சித்திச்சிடும். சொதா பிராமணியம், தானே தனக்கு தானே பிராமணியம் சித்திச்சிடும். அது எப்படி சித்திக்கும்னாக்கா, ஆத்மானுபூதி தான் காரணம், ஆத்மானுபூதி தான். எப்படின்னா இந்த எதிர்மறையா சொன்ன உதாரணம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு கயிறு இருக்குது, கயிறை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறான், உடனே பயப்படுறான் அவன், ஐயோ பெரிய பாம்பு பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல நடுராத்திரி பார்த்துட்டே இருக்கும், இருட்டு
அப்போ நாய் போயிட்டு இருக்குது, ஒரு கருப்பனாயோ இல்ல வெறுப்பனாயோ ஏதோ ஒரு நாய் அதோட வால் மொத்தம் ஆடுறது. அது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சதுனாக்கா ஐயோ பெரிய பாம்பு படம் எடுத்து ஆடுறது அப்படின்னு நினைச்சுன்னு பயந்துருது. அந்த சமயத்துல தெரிஞ்சவன் என்ன பண்றான், இது பாம்பு இல்ல இது கயிறு அல்லது வேற என்ன ஒண்ணு அப்படின்னு உண்மையை சொல்றான். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு இது தோஷ ஞானம், ஆனால் குணஞானம் இதுதான், பாம்பு இல்லை கயிறு தான், மாயம் சற்பட ரஜுரேஷா அப்படின்னு ஞானம் வருது பாருங்க. இதுக்கு அப்ராமாண்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. ஏன்னா இது முதல்ல பாம்பா தான் நம்ம நினைச்சோம், பாம்பா நினைச்சு ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானமானது ரஜுரேஷா மாயம் சற்பகான்ற ஞானத்தினால பாதிதமா போயிடுச்சு. அப்போ அப்ராமாண்யமானது நூறு ஞானத்தினால்தான் கிடைக்கும். ஆனா ஒரு கயத்தை பார்த்துட்டு கயிறாவே தெரிஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம இன்னொரு ஞானம் நமக்கு தேவையில்லையே, கயத்தை பார்த்துட்டு கயிறுன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த மாதிரி இடங்கள்ல சொதக ஞானம் பிரமாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்ற. இத சாங்கியம் ஒத்துக்கலாம், ஓரளவு புரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. இன்னொன்னு சத்காரியவாதம் ஒண்ணு, அதாவது ஒரு வழக்குக்கு இன்னொரு வழக்கு தேவையா, சொதக ஜெயிக்கிறது எரியறது இல்லையா, அதே ஒரு அந்தகாரம் இருந்ததுன்னு சொல்ல இருட்டு அப்பதான் ஒரு வழக்கு தேவையா இருக்கு. ஆனா ஒரு வழக்கு எரியத்த இன்னொரு வழக்கு தேவையில்லையே. அந்த மாதிரி ஞானமானது சொதக பிரமாணமானது இன்னொரு ஞானம் தேவையில்லை. அதே ஒரு ஞானம் விபரீத ஞானமானதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல இன்னொரு ஞானம் தேவையா இருக்கும். அதனால பிராமான்யம்னு சொன்னாக்கா அது தனக்குத்தானே பிரமாணம் ஆயிடும் அந்த ஞானம், சொத பிராமான்யம். அதே அப்ராமான்யம் சொன்னாக்க அது இன்னொரு ஞானத்தினாலதான் அப்ராமான்யம் தெரியும். இது நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதுல சொத பிராமான்யத்தை அவன் சாங்கியனா ஒத்துட்டு இருக்கான். அதனால சாங்கியன் சொல்ற சுத பிராமான்யம் நம்மளுதான் ஒன்னா இருக்கே. அது மாதிரி சொற்காரியவாதம், மண்ணு அதுல இருந்து கடன் உண்டாச்சு, அதனால காரணத்திலிருந்து காரியம் உண்டாருது சொற்காரணம், காரணத்திலிருந்து காரணமே காரியமாமானது நாம சொல்றோம். அவன் காரணத்துல காரியம் இருக்கு அது வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு அவன் சொல்றான் சாங்கியன். இப்படி சொற்காரியவாதம்னு ஒண்ணு அவ சொல்றது நம்மளும் சொல்றான். அதுல வைதிகால் ஒத்துக்கக்கூடிய சொற்காரியவாதம் முதலானவைகள்லாம் அவன் ஒத்துருக்கானோ இல்லையோ, அதனால மந்தமதிகள்லாம் இருக்கானோ இல்லையோ, அவள்னா நம்பிடுவா, ஓஹோ சாங்கியன் சொல்றத கூட சரி, அந்த சித்தாந்தம் கூட சரியா போயிடும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவா. அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாக்க அது பெரிய தோஷமா போயிடும், பெரிய தோஷமா போயிடும். அதனால இப்போ ஏன் அப்படின்னு சாங்கிய மதம், தார்க்கிக மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், சைவ மதம் இவைகள்லாம் கூட காலாகாலமா இருந்துருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ காலமா அது இருந்துருக்கு. அதனால இதுவும் பிரமாணமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் வந்துடுவே எல்லாரும் பொருட்டு சொல்லுவா, அதுலயும் ஒத்துன்னு போயிடுவா. முதல் அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வந்தது, மிருது உபக்ரம குரூரனிஷ்டா அப்படின்னு. உபக்கிரமம் நல்லா இருக்கும், மது மிருதுவா மென்மையா ஆரம்பிப்பா. நீங்க சொல்ற நாராயணனையும் நாங்களும் சேவிக்கணும், நாராயணனை விட்டா கதி இல்லை அப்படின்னு சொல்லுவா. எல்லாத்தையும் சொல்லிட்டே போய் கடைசியில உபாசனமே வேண்டாம், சரணாகதி வேண்டாம், ஆராதனம் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், நாமஸ்மரணமே பண்ணிட்டு இருக்கோம், நாமக்கே சங்கீர்த்தனம், அந்த நாராயண 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 ஏதாவது நாம சங்கீர்த்தாமா கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கோம், அதுவே போரும் சொல்லி கடைசியில் எதுவுமே வேண்டாம், அத்வைதத்துவமே சரி அப்படின்னு முன்னும். இதுதான் மிருதுவா உபக்கிரமம் ஆரம்பிக்க வேண்டும், மென்மையா ஆரம்பிக்க வேண்டியது, மென்மையா ஆரம்பிச்சு கடைசியில குரூரமா முடிக்கிறது நம்ம சித்தாந்தத்தையே தள்ளிடுவா. இதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, ஆச்சாரியா முகமாக அவளுடைய திருமுகத்திலிருந்து நாம வந்து உபதேசம் வாங்கிக்கணும், ஆச்சாரியாளுக்கு சேர்ந்து உபதேசம் வாங்கிக்கணும், அந்த உபதேசம் வாங்கிக்கிட்ட நமக்கு நம்ம சம்பிரதாயகமான ஆச்சாரியார் அவாகிட்டே இந்த உபதேசம் வாங்கிட்டோம்னாக்க நமக்கு மனசு சுத்தமா இருக்கும். அதே எல்லா மதத்திலையும் நம்ம வாங்கிக்கிறோம் கேட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க,
அப்ப நமக்கு என்ன ஆயிடுறதுனாக்கா குழம்பு போயிடும், குழம்பு போயிடும். அதனாலதான் நம்ம ஓரான் வழிவந்த சம்பிரதாயம் நமக்கு வச்சிருக்கா. சம்பிரதாயம் ஏற்கனவே சொல்லிருக்கேன், சம் தாயம் பிரதாயம் சம்பிரதாயம், இது ஏற்கனவே ஞாபகப்பட்டதுதான். தாயம்னாலே சொத்து, பிரதாயம்னா விசேஷமான ஞானமாகிற சொத்து, சம்பிரதாயம்னா ஓரான் வழிவந்த சம்பிரதாயம். நம்ம சித்தாந்தமானது எம்பெருமான் எப்படி நமக்கு பிராட்டிக்கு உபதேசித்தானோ, பிராட்டி எப்படி ரிஷக்தனை உபதேசித்தாரோ, எப்படி ரிஷக்தனை நம்மாழ்வார் உபதேசித்தாரோ, நம்மாழ்வார் எப்படி நாதமணி உபதேசித்தாரோ, அதே கிரமத்தில் வந்துருக்கு. இன்னி பர்யந்தம் ஒரே மார்க்கத்தை நம்ம வந்து பிறராம வந்துருப்போம். அதனால அந்த கிரமத்தில் போகணும், அந்த கிரமத்தில் போகணும். ஏன்னா எனக்கு எனக்கு வயிறே நான் சொன்னேன் இந்த வார்த்தையை. ஒரு உபன்யாசம் என்ன பண்ணணும்னாக்கா, பிள்ளையார் வந்து நீங்க எல்லாம் பூஜை பண்ணணும், வைஷ்ணவளை பார்த்து சொல்லிட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னுட்டு அதை கேட்டு எங்கிட்ட ஒருத்தர் வந்து நான் பூஜை பண்ண போறேன், நீ வந்தா வரம் வரட்டா போறோம் அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம் இல்லையே. அது மாதிரி சாட்சாத் எம்பெருமான் திருவேங்கடமுடைய சேவிக்கிறோம், பகவதால் சேவிக்கிறோம், ஆச்சாரியால் சேவிக்கிறோம், அது போதுமே. இந்த மாதிரி பிள்ளையார்ன்ற யார் அப்படின்னாக்கா அந்த ரிஷக்தேவருடைய சைன்யத்துல ஒத்தர் ஆதார ஸ்தி பண்ணிச்சே. நம்ம சொல்றோம் ஓம் கம் கஜானாய நமஹா அப்படின்ற நாமம், கம் கஜானாய நமஹா அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு ஆதார ஸ்தி பண்ற சமயத்துல. அதனால அதெல்லாம் வந்து ஒரு தேவதைகள், ஒரு ரிஷக்தேவருடைய சைன்யத்துல ஒரு தேவதை, அவ்வளவுதான். அதை வச்சுட்டு போகணும். மற்றபடி ஒரேடியாக அவ சொல்லிட்டா நான் பூஜை பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. இவ வந்து நான் நாராயணன் நாராயணன் சொல்லி அந்த வழியில போயிடுவா. அது மாதிரிலாம் நடக்கிறது நிறைய. அதனால இது இந்த காலத்துல, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் சுவாமி சாக்கியர் குமார வரது செய்யுங்க. ஏன்னா சாங்கிய பட்சம் பிராச்சீனமான பட்சம், சாங்கிய பட்சம். ஏன்னா மகாபாரதத்துல வந்திருக்கு, சூத்திரக்காரர் உதாரிக்கிறார். இந்த மாதிரி இந்த 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 மாதிரி மதங்கள்ல கூட நமக்கு ஒரு அனுராகம் வந்துடும். சாங்கிய பட்சத்திலயோ, நியாய பட்சத்துல, வைசேரிய பட்சத்துல, பௌத்த பட்சத்துல, அஹிம்சா அவன் ஹிந்து கூடாது ஹிந்து கூடாதுன்றான் பௌத்தன். நம்மளும் அதானே சொல்லிட்டு இருக்கோம், அஹிம்சா பரமோ தர்மஹா. நமக்கு வந்து இன்னும் ஹிம்சை பண்ணணும்னா தர்மம். ஆஹ், யாகம் பண்றீங்கன்னா அது வேதம் சொல்லிச்சு, வேதம் சொல்லிச்சு, அதனால பண்றோம். வேதம் ஆட்ட உண்டிதான் வெட்டி போடணும்னு சொல்லிச்சு, வேற எதையும் சொல்லலையே. வேற எதையா மிருகங்களை சொல்லித்தா, மனுஷாவை சொல்லித்தா. அதனால இந்த இடத்துல வரவே வராது. ஆகவே அதுலாம் சில பேருக்கு சிரத்த வந்துடும். அந்த பட்சத்துல சிரத்த வந்து நம்ம பட்சத்துல சிரத்தா வைகல்யம் ஜாயேதாபி அப்படிங்கிறார் எம்பெருமானார் பாஷ்யத்துல. சிரத்தா வைகல்யம் வந்துடும் நம்ம வேதாந்த சித்தாந்தத்துல. அதனால முதல் பாதத்துல நான் அவா நம்ம பேர்ல சொன்ன தோஷங்களுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லிட்டோம். இந்த பாதத்துல நம்ம பேர்ல அவ தோஷம் சொல்லாட்டா கூட அவ பட்சத்தையே அடிச்சிடுவோம்னாக்க அவ எழுந்திருக்கவே முடியாது. நம்ம சித்தாந்தமானது அவையே நிஷ்கண்டகமா சித்திச்சிடும், நிஷ்கண்டகமா சித்திச்சிடும். என்ன அர்த்தம், ஒருத்த வந்து எல்லாத்தையும் பெருக்கி தள்ளிவிட்டான், ஆத்த வந்து நின்ன இந்த கூடத்தை நின்னா பெருக்கிறான் படுத்துக்கணும்னுட்டு பெருக்கிற சமயத்துல ஒழுங்கா பெருக்கல. அந்த தொடக்கத்துல இருந்து நாலஞ்சு ஊகமுள்ளு கீழே உந்துறத விட்டு போடுறான் அவன். அது மேல படுத்துட்டோன்னாக்கா அந்த ஊகமுள்ளானது துணியில குத்திண்டே அப்படியே குத்திண்டே இருக்கும், நம்மள எங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது, தூக்கமுழுக்கு கெட்டு போயிடும். அந்த மாதிரி நிஷ்கண்டகமா இருக்கணும், ஒரு தோஷம் கூட நம்ம சித்தாந்தம் வரக்கூடாது, எதிர சித்தாந்தமே இருக்கக்கூடாது. பால பிரதிவாதம் பண்ணி அவளை ஜெயிச்சிடணும். நாவல்பாம் பெரிய சுவாமி சாய்ப்பேனும் ஏதாவது ஒரு யாராவது ஏதாவது சொன்னாக்கா போறோம், போய் காஞ்சிபுரத்துலயோ நோ தெரியல என்ன சார் சுவாமி சாய்ச்சாரு வாதத்துக்கு கூப்பிட்டேறோம், சுவாமி சாய்ப்பேறோம், வாதம் பண்ணி தீர்மானம் பண்ணிடணும். ஏதோ தகராறு இருந்துருச்சு ஏகதேசிகளுக்கும் நம்ம சித்தாந்தத்துக்கும், உடனே சுவாமி சாய்ச்சாரா நாவல்பாம் சுவாமி வந்துருங்கோ என்ன சார் சுவாமி சாத்திய விஷயம் இது, சரி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அங்க வந்துருங்கோ, நீங்க வந்து விசாரம் பண்ணிடலாம் சுவாமி சாத்திட்டார்.
அந்த காலத்துல ஏகதேசிகள்ல பெரிய பண்டிதரா காஞ்சிபுரத்துல இருந்து அவர் வந்து நிறைய எழுதுறாரு. அவர் என்ன பண்றாருனாக்க வரையில சொல்லிட்டு கடைசியில வரவே இல்லையா, சுவாமி போய் உட்கார்ந்துட்டாரு வரவே இல்லையா. அதுக்கப்புறம் சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துருப்பான், சுவாமிக்கு என்னன்னா எதையாவது தீர்மானம் பண்ணி முடிச்சிடணும். ஏ இதுவா அதுவா, நீனான இதுவே கூடாது வாங்கோ பண்ணிடலாம் அப்படின்னு. சுவாமி முன்னாடி யாரா நிற்க முடியும், பயந்துன்னு வரல அப்படின்னுவா. என்ன சார் சுவாமி சாச்சு, அதனால எதுக்கு சொல்லுறேன், நமக்கு வந்து நிஷ்கண்டகமா இருக்கணும், இந்த மாதிரி ஸ்ரத்தா வைக்கலையும் வந்துடக்கூடாது. வேதாந்த பட்சத்துல என்னைக்குமே ஒரு ஸ்ரத்தா இருக்கணும், 100 பட்சத்துல எல்லாம் மோகம் வரக்கூடாது. அந்த மோகம் வரக்கூடாதுன்னா அவளை அடிச்சுடணும். அதனால இப்ப அவன் என்ன கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி, இந்த இந்த பாதனையே ஆரம்பிக்க வேண்டாமே. ஏன்னாக்கா அதான் நம்ம சித்தாந்தத்துல சொன்ன தோஷத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்கோ, பதில் சொல்லிடுவே. அதனாலயே நம்ம சித்தாந்தம் ஸ்தாபிதமா போயிடுச்சு. பாஷ்யக்காரருக்கோ இன்னொருத்தர் அவமானம், சூத்திரக்காரருக்கு இன்னொருத்தர் அவமானப்படுத்துறது தான் ஜெயிக்கிறது அந்த மாதிரிலாம் இச்சை கிடையாது. ஏன்னா சூத்திரக்காரன்றவர் வியாசர், பெரிய பிரம்மரிஷி. அவர் வந்து சொல்ற மாதிரியோ வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோநிதி. எப்படி பாருங்க, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் ஒரு பேர், வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம், சக்தின்ற மகர்ஷிக்கு பேரர், பராசராத்மஜம் பராசரருக்கு குமாரர், சுகபிரம்மத்துக்கு தகப்பன, அப்படிப்பட்ட தபோநிதி முன்னாடி பின்னாடி எல்லாமே எல்லாரும் மகா தபஸ்துகள் மகா பிரம்மத்துக்கள், அப்படிப்பட்ட வம்சத்தில் அவதரித்து வருவார். என்ன சார் சுவாமி சாய்பர், சுரபுரம் சுவாமின்னு எழுந்துள்ள இருந்தார். அந்த மகானுடைய குடும்பத்துல 7 தலைமுறை எல்லாரும் பண்டிதா இல்லையா, எல்லாரும் மகா பண்டிதா. அதாவது ஒரு புள்ள பண்டிதனாலும் தானாக்க, இப்போ அப்பாவோ இல்லை குமார் அவருக்கு குமாரனோ கொஞ்சம் ஏதோ தான் தெரிஞ்சுட்டு இருப்பார். ஆனா இந்த வம்சத்துல 7 தலைமுறை எல்லாரும் மகா பண்டிதாலாம் இருந்துள்ளிருந்தாலும், இந்த காலத்திலேயே அப்படி இருந்துள்ளிருந்தாங்கனாக்க ஒரு காலத்துல எப்படி இருந்திருப்பார், இந்த காலத்திலேயே அப்படின்னா ஒரு காலத்துல எவ்வளவு அண்ணா இருந்திருப்பார். அதாவது ரிஷிகள்லாம் எல்லாரும் பிரம்மத்துக்கள், பிரம்ம ரிஷிகள் இத்தனை வந்து கோஷன்யோ பகிர்பை மைத்ரேய மகாபாரத கற்பவே அப்படின்னு ஒரு பராசரம் சொல்ற அப்பா பிள்ளைய பத்தி ஒத்தியா சொல்ற அந்த மாதிரி மகான் அவருக்கு போய் 100 மதத்தை கண்டனம் பண்ணி அதுல ஜெயிச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு இருக்குமா, ஆசை இருக்குமா அவருக்கு? அதெல்லாம் ஆசையே கிடையாது, பிரம்ம வித்தாச்சு. அதனால இன்னொருத்தரை வந்து இது பண்றதுக்கு எதுக்கு போறேன், இது வேண்டவே வேண்டாமே, வேண்டவே வேணாம் அப்படின்னுட்டு கேள்வி கேட்டுண்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற. இவர இது வந்து இந்த இதர பட்சங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் பிராச்சீனமான பட்சங்கள், எதுவுமே அதாவது யாருமே இதர பட்சத்துல இருக்கிற ஞானிகள் இருக்காளே அந்த கிரந்த கர்த்தாக்கள் அந்த மதத்தில் சேர்ந்தவர்கள் அவளுடைய ஞானத்துல யாருக்கும் சந்தேகம் இல்லை, தத்துவத்துல தான் சந்தேகம், புரிஞ்சுக்கோங்க. ஞானத்துல யாருக்குமே சந்தேகம் இல்லை, எல்லாரும் பெரிய பண்டிதார், எல்லாரும் பெரிய பண்டிதார். ஆனால் தத்துவ விஷயத்துல வரைச்ச இது மாதிரி தகராறு சொல்லு. எனக்கு மீனவம்ச பாடம் சொன்னவர் பிரம்மஸ்ரீ முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள், அந்த காலத்துல இப்ப இருந்த 110 இருக்கும் அவருக்கு, அந்த மாதிரி பெரிய பண்டிதரவர். அவர் வந்து சாஸ்திரிகள் அவாத்துக்கு போவேன் பேசிட்டு வருவேன் எல்லாம் சொல்லு கேட்பார், ஏண்டா சாப்பிடக்கூடாதாடா அப்படின்னுட்டு அவரே சொல்ற, நான் அட்டன் இருக்கிறது விபூதி தான் உனக்கு விரோதமா இருக்கு இல்ல அப்படின்னா கேட்பேன். காரணம் என்னன்னாக்கா ஏதோ நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுருப்போம், அதனால தத்துவத்துல கொஞ்சம் நமக்கு பேதம் இருக்கலாம், ஞானத்துல பேதம் கிடையாது. எப்ப போனாலும் 4 வாட்டி செய்வது போகச்ச கிளம்பச்சே 4 வாட்டி செய்விச்சிருவேன். ஏன்னா எழுத்தறிவத்தோன்னு இறைவனமானவா அதுவும் மீமாந்த பாடம் சொல்றேன், அவ்வளவு பிரீதி நம்ம கிட்ட எல்லாம். ஆண்டவன் வந்து அவருக்கு விருது கொடுத்த கொடுக்கச்ச
அதாவது 2003ல ஆண்டவன் என்எஸ்ஆர் சுவாமிநாதன் அவர்களும் கொடுத்தார். அப்போ ஆர்ஆர் ஆண்டவன்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தார், ஏன்னா யாராவது உனக்கு தெரிஞ்சவா இருந்தா சொல்லு, அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு. நான் வந்து சாஸ்திரிகளை கொடுக்கணுமே அப்படின்னு, சாஸ்திரிகள் இருக்கேரா அப்படின்னு அவர் 98 வயசோ 98 வயசோ அப்போ 95 என்னவோ இருக்கேனா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவன் இருக்கே அப்படின்னு அப்புறம் போன் நம்பர் வாங்கி கொடுத்து கொடுத்து கொடுத்தா 2004ல் 2004 பெங்களூர் ஜெயநகர்ல. அப்போ அனௌன்ஸ் பண்ணிச்சு சொன்னான், ஓல்டஸ்ட் ஸ்காலர் அண்ட் யங்கஸ்ட் ஸ்காலர் அப்படின்னு. ஓல்டஸ்ட் ஸ்காலர்னாக்க அது எங்க சாஸ்திரிகள், யங்கஸ்ட் ஸ்காலர்னாக்க அடியன். அப்ப 38 வயசோ 37 வயசோ அடியனுக்கு 2004 14 வயசு 50 39 வயசு இப்போ. அந்த மாதிரி ஆசையா சுவாமி வந்து அவ ஆண்டவன்லாம் வந்து சந்தோஷப்பட்ட, ஏன்னா பெரிய பண்டிதர். அவர் வந்து சங்கரமடத்துல ஆஸ்தான ஸ்தானம் இருந்தவர். அதனால நமக்கு பாடம் சொன்னவாழ்வோ அவளுடைய ஞானத்துல யாரும் தொடங்க சொல்லல, அவ தத்துவத்துலதான் நமக்கு தோஷம் வருது. என்ன தத்துவம் அப்படின்னு அவ அத்வைத தத்துவம் சொல்லுவா, நம்ம விசேஷம் சொல்லுவோம். அந்த மாதிரி ரிஷிகள் கபிலரோ அல்லது ஹிரண்ய கர்ப்பரோ அல்லது அங்கிரசரோ எல்லாருமே பெரிய மகர்ஷிகள். அவள் நான் காலாகாலமா அவள்னா தத்துவத்தை நிரூபிச்ச உணர்வு அவளும். இன்னி பரியந்தம் யாராவது தன்னுடைய மதத்தை விட்டு கொடுக்குறாளா பாருங்க, எல்லா கிரந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கா, அப்படி என்ன இருக்கு. அதனால பிராச்சீனமான இந்த சாஸ்திரங்கள், அது மட்டும் இல்லாம அநேக சாஸ்திரங்கள் இருக்கு. அநேக சாஸ்திரங்கள் ஒன்னா ரெண்டு இல்ல, நிறைய இருக்குது. அந்த சாஸ்திரங்கள்ல கூட இவைகள் கூட பிராச்சீனமான சாஸ்திரங்கள். இவாள்லாம் கூட பெரிய தத்துவங்களை வச்சுருக்கா, இவா கூட பிரமாணமா வேதத்தை காமிப்பா. அதனால இதுல சில பேருக்கு சந்தேகம் வந்துடும், மூலியம் மந்த புத்திகளுக்கு சந்தேகம் வந்துடும், இதுவும் சரியோ இந்த பட்சமும் சரியோ அப்படின்னு வந்துட்டு நம்ம சித்தாந்தத்துல அது சிரத்த குறைஞ்சு போயிடுமே. எல்லாமே சரியா இருக்கு, ஆனா நம்ம உங்க வேதாந்தம் ஒண்டிதான், நம்ம வேதாந்தம் ஒண்டிதான் அவசியம்னா, அவளுக்கும் சரி இவாளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி, யூனிவர்ஸ் அப்படி பார்க்கணும். எல்லாத்துலயும் இருக்கிறதுலாம் நல்லது எடுத்துக்கணும் அப்படின்னு. எல்லாத்துலயும் இருக்கிற நல்லதுன்றது அத்தனையுமே நம்ம சித்தாந்தத்திலேயே இருக்கே, அதை விட்டுட்டு இன்னொன்று போய் எதுக்கு போகணும், அது தேவையே இல்லை. நீங்க எல்லாம் வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்கலாம், ஒன்னா ரொம்ப நேரம் மைண்டட், நீங்க எல்லாம் குறுகிய மனப்பான்மை, நல்லது எடுத்துக்க மாட்டேன்றீங்கோ, நல்லது எடுத்துக்கவே மாட்டேன்றீங்கோ. யார் எதை சொன்னாலும் அதுல எப்பொருள் யார் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காந்ததான் அறிவு. யார் எதை சொன்னாலும் சரி, சரியா தவறான்னு ஆராய்ஞ்சு எடுத்துக்கோங்கோ, தப்பா இருந்தா விட்டுடுங்கோ, சரியா இருந்தா எடுத்துக்கோங்கோ. வசனம்லாம் சொல்லுவா, கிச்சித்தம் வச்சோ கிராஹியம் பானாது பிசுக்காது அப்படின்னுவா. தகுந்த வாக்கியம் சொன்னா அது கிளி சொன்னாலும் எடுத்துக்கணும், பாலன் சின்ன பையன் சொன்னாலும் சரி, சின்ன பையன் சொன்னாலும் ஏத்துக்கணும், கிளி சொன்னா கூட ஏத்துக்கணும். அதனால எல்லாமே ஏத்துக்க வேண்டியதுதான், அது மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு அந்த அர்த்தத்துல தான் சொல்றது. மற்றபடி அவ சொல்ற தத்துவத்திலேயும் நல்லது இருக்கு, அதெல்லாம் நாம சொல்றதுலயே இருக்கே. நம்ம சூத்திரக்காரரோ, நம்ம உபநிஷதங்கள், நம்ம ஸ்மிருதிகள், நம்ம சாஸ்திரங்கள், நம்ம சூத்திரக்காரர், நம்ம பாஷ்யக்காரர், நம்ம ஆச்சாரியார் சோத்திரக்காரர் தேசிகன் வரான் ஆச்சாரியார், இவன் அத்தனை பேரும் சாய்க்காத அவ புத்தா சொல்ல போறா. அதனால அந்த இதுல சில பேருக்கு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி சந்தேகம் வந்து நம்ம சித்தாந்தத்தை விட்டுட்டு ஒருத்தையா அவ சித்தாந்தம் எடுத்துட்டான்னா தப்பு இல்லையா, அவளை திருத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்திரம் எப்படி உகந்த சாஸ்திரமோ அத மாதிரி அவ சாஸ்திரம் கூட உசந்தது அப்படின்னுட்டு அவளுக்கு சந்தேகம் வந்துடும், பிராந்தியா வந்துடும். இதுவும் சரிதான் அதுவும் சரிதான், இதுவும் சரி அதுவும் சரி அப்படி இருந்தது. அந்த மாதிரி சில பேருக்கு பிராந்தியாக இருந்துடும்,
அது ஏன் அப்படின்னாக்க அதுல இருக்கிற சூக்மம் தெரியாததுனால இதை வந்து சத்பிரதிபக்ஷம்னு சொல்றார் நையாயிக்கார். சத்பிரதிபக்ஷம்னாக்க எதிர்பட்சம் கூட சரி நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு சமமா இருக்கு அதனால அதை அப்படியே ஏத்துக்கணும். அது காரணம் என்ன? அவ பட்சத்துல இருக்கிற தோஷங்களுடைய ஹேதுக்கள்லாம் தெரிய மாட்டேன்றது அவளுக்கு. அப்படி தெரியாததுனால அவன் என்ன பண்றான்னாக்க அந்த பட்சத்தையும் ஏற்றுவா. இத பிரகரண சமத்துவம் அப்படின்னு பிராச்சீன தார்த்திகர் சொல்றான். நவீன தார்த்திகர்னா சத்பிரதி பட்சம்னு சொல்லுவா. பிராச்சீனாலோ பிரகரண சமம் பிரகரண சமம் சொல்லுவா. அந்த பிரகரண சமன்ற ஒரு பிராந்தி வந்துடும். இது தோஷம், இது இந்த தோஷம் வந்து நிவாரணம் பண்ணி ஆகணும். அது இந்த பாதம் இருக்கு பாருங்கோ, இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாதம். இதுக்கு தர்க்க பாதம்னு பேரு. தர்க்க பாதம்னு என்ன அர்த்தம்? இதர மதங்களோட சண்டை போடுறது. பரமதம் பரமத வாதம், பரமத வாதத்தினால அவளை ஜெயிக்கிறது இல்லை, நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறது தான். ஜெயிக்கிறதுன்றது என்னது? அது அடவாதம் தான் பண்ணி. அது மாத்திரம் இல்லாம சாதி லாப பூஜைகளை போகிறோம், ஜெயிக்கிறது எல்லாம் ரெண்டு பேர் நம்ம சித்தாந்தமெல்லாம் ஆசிரமத்திலாம் நடக்கும். அந்த காலத்துல எல்லாம் நடக்கிறது இல்லை, வாத பிரதிவாதம் பண்ணுவா. வாக்கியார்த்தம்னு இருக்கு பேர். ஒரு என்எஸ்ஆர் சுவாமியும் அண்ணாதுர சுவாமியும் வாக்கியார்த்தம் பண்ணிருக்கா, பி எஸ் சரதாச்சார சுவாமி. அதாவது இவர் அத்வைத பட்சம் சொல்லுவார், பி எஸ் சரதாச்சார சுவாமி. என்எஸ்ஆர் சுவாமி சித்தாந்த பட்சம் சொல்லுவார், நம்ம சித்தாந்தத்தை. இப்படி ஒருத்தருக்கொத்தர் ஆட்சேபம் பண்ணிட்டு பண்ணி மேல போயிட்டே இருப்பார். அதெல்லாம் எதுக்கு? இப்ப அவர் அத்வைத்தியா அல்லது இவர் அத்வைத்தி இல்லைன்னா எல்லாரும் சிட்டாசேரிகள் தான். ஆனாலும் கூட வாதகட்டா இந்த மாதிரி உற்பத்தி ஞானத்தை அதை கேட்கிறவளுக்கும் ஆனந்தம். எல்லாம் எங்களை மாதிரி இருக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் அவ வாதம் பண்றதுலாம் ஆனந்தமா இருந்தது. நிறைய வெற்றிகள் வரும், அதெல்லாம் உட்காந்து நாங்க கேட்டுட்டு இருப்போம். அந்த காலத்துல நடந்திருக்குது 1994 95 எல்லாம் ஆண்டவன் அதெல்லாம் பேச சொல்லி வாதம் பண்ண சொல்லி அதெல்லாம் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. அதனால இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க ஜெயாஜயங்களுக்கு இல்லை, ஜெயாஜயங்களே கிடையாது. இங்க இங்க என்ன அப்படின்னாக்க நமக்கு ஞானம் ஏறணும், தத்துவ ஞானம் நமக்கு வரணும். அதுக்கோதான் சொல்லப்படுறது தத்துவ ஞானம் வரணும். நம்ம சித்தாந்தமானது தவறு இல்லை, அதுல முழுக்க முழுக்க அது தோஷம் இல்லை. இதர மதங்களுக்கு நமக்கு பிரதிபத்தி வேண்டாம், இத சொல்லணும். அது இந்த தர்க்க பாதத்துல அந்த அவ மதங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணி அவ மதங்கள்ல இது மாதிரி வராதே, ஆனால் நம்ம மதங்கள்ல இவங்கெல்லாம் சரியா வந்துருமே அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த ரெண்டாவது பாதம், ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதம். முதல் பாதத்திலேயோ தர்க்கமோ அல்லது ஸ்மிருதியோ, காவிர ஸ்மிருதி மாதிரி, இரண்டகர் ஸ்மிருதி, பதன் பாசஞ்சர ஸ்மிருதி, இந்த மாதிரி யோக ஸ்மிருதிகள் எல்லாம் வந்த விரோதத்தெல்லாம் தள்ளிவிட்டார். இப்போ இதர மதங்கள்லாம் விமர்சிக்கிற எங்க பட்சத்துல இத்தனை தூஷணம் சொன்னிய, நீ உன் பட்சத்துல தூஷணம் இருக்கு பாரு, அந்த தூஷணத்தெல்லாம் நீ தெரிஞ்சுட்டேனாக்க உன் பட்சத்துல தூஷணம் இருக்கு, நீயே ஒத்துன்றுவே. அந்த தூஷணங்கள்லாம் எங்க பட்சத்துல இல்லை அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த ரெண்டாவது பாதமானது பிரவர்த்திக்கிறது. அப்படி இவா யாரா இருக்கு மந்த புத்திகளுக்கு அந்த மதமும் சரி இந்த மதமும் சரின்னு தோன்றதோ, அத மாதிரி துல்லியத்துவம் தோன்றதோ, அத மாதிரி இருந்ததுன்னாக்க அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் அத அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுக்கோசரம் இந்த ரெண்டாவது பாதத்தினால நிவர்த்தி பண்றதுன்றது பார்த்தீங்க அப்படின்னுட்டு இந்த ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ரெண்டாவது முதல் ஸ்லோகத்தினால சுவாமி சாக்கிரியர் ஸ்லோகத்துல, அதாவது இது வந்து ஆரம்பிக்க வேண்டாமே அப்படின்னு ஆட்சேபம் பண்ணிட்டு எதுக்கு ஆட்சேபம் வந்தது, அது ஏன் சமாதான சமாதானம் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அகம்பே சிதபதி நிகமே நிகமைன்னு ஒரு பாடம், ீதராகோ வததி பரபரீவாதமத்ரேத்யுக்தம் பிரக்யாத பிராச்சியனைக
प्रति समय भवन मंद संदेह शांति तुल्यस्व भ्रांति सिद्ध प्रकरण समता तत्कपादेन वार्या निगमैहि बाधकावावात् अकम्पे स्थितवती ब्रह्म हेतुत्ववादे निगमैहि வேதாந்தங்கள் வேதங்கள் அவைகளினால பாதா பாவா அவ வந்து நம்ம பேர்ல தோஷம்லாம் சொன்னாலும் அந்த தோஷங்கள்லாம் இல்லை பாதா பாவா அந்த பாதமே நமக்கு இல்லை தூஷணங்கள்னால நமக்கு பாதம் கிடையாது ஏன்னா ஒரு தூஷணம் கூட கிடையாதுன்னு நிரூபிச்சுட்டுமே அதனால பாதா பாவாத்து அகம்பே இதவதி அகம்ப கம்பம் கம்பனம்னு நடுங்கிறது அசைக்கிறதுன்னு அர்த்தம் அகம்பேன்னாக்க அசைக்க முடியாதது அசைக்க முடியாத சித்தாந்தம் நம்ம சித்தாந்தம் அப்படின்னு சிதவதி அந்த மாதிரி ஆயிடுச்சது நம்ம சித்தாந்தம் எது பிரம்மஹேதுத்வவாதி பிரம்மஹேதுத்வவாதம் இந்த பிரம்மமே காரணமா இருக்கு பிரபஞ்சத்துக்கு ஜெகத்காரணமாகன்றது இது வேதங்களினால சொல்லப்பட்டது அதுல தோஷங்கள்லாம் ஆரோபிச்சா போன பாதத்துல அதுக்கு சமாதானம் சொல்லிட்டோம் அப்படி ஆன உடனே பூயா इच्छेलो लाभमो पूजयो अभी सुखदे समय भगवदी இது வேண்டாமே தேவையே இல்லையே இந்த பாதம் வீதராக அதனால பரபரிவாதம் அத்ர பரபரிவாதம் இன்வததி பெருவோதர் சொல்ற இன்னொருடைய பரிவாதம் பரிவாதம்னாக்க தூஷணம் நடத்தும் தூஷணம் தூஷணத்தை எதுக்கு சொல்ற இன்னொருத்தர் தூஷணம் பண்றது கிண்டல் பண்றது पिटाद அதனால இந்த தூஷணமே பண்ண வேண்டாமே இந்த பாதத்தினால சொல்ல வேண்டாமே எதுக்கு இவர் சொல்றாரு சூத்திரகாரர் பரிவாதம் அத்ர இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இருந்து சொல்லணும் இது ஆயுக்தம் அது யுக்தம் சரியில்லை சரியில்லை இந்த மாதிரி சொல்லவே கூடாது ஏன் அப்படினாக்க இது வந்து பிரக்யாத எதா அப்படினு சொல்லிக்கணுமா ஏன்னாக்க इतर मतलब प्रख्यात रसिद्ध परीवाद नमक पाद दूषण प्रतिमो अंदमि नम मत बाधा अदचम इध्य विषय नम सिद्धांत अटिक शक्ति नमटों अभी मतकू प्राचीन प्राचीन इन वेद प्रमाण अनुमान प्रमाण प्रत्यक्ष प्रमाण अनुमान प्रमाण वेद प्रमाण उपमान प्रमाण सुनिटे प्रत्यक्ष प्रमाण मारे अनुमान प्रमाण अतको स्थापिकला निका आशपड़ा 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 सम बल
வைதி வேதாந்திக்கும் ஒரு பலம் இருக்கு, அதே மாதிரி அவனுக்கும் பலம் இருக்கு, இதமரஸ்தனுக்கும். இதுதான் பிரகரண சமதான் பேரு. பிரகரண சமதான்னாக்க ரெண்டு மதமும் சமமா இருக்கிறது, சத்பதிபக்ஷம் பேருது. அந்த பட்சத்தையும் சாமியமா இருக்குன்றதுதான் சத்பதிபக்ஷம் பேரும் வந்து நையாயிக்கால் சொல்றாரு. அதுதான் பிரகரண சமதா அப்படின்னு. அது ஏன் வந்ததுன்னாக்க இதுவும் பிரச்சாரமா இருக்கு, பிரசித்தமா, இதுவும் பிராச்சீனமானது. நைக பிரசித்த சமயங்கள் ஒன்னா ரெண்டா எல்லாமே நிறைய இருக்கு. நிறைய மதங்கள் எத்தனையோ காலமா அவையில் இருந்துருக்கு. அதனால அதிலிருந்து பவ பவன் அப்படின்னா உண்டாருதுன்னு அர்த்தம். அந்த மதங்களிலிருந்து உண்டாகக்கூடிய மந்தஸ்து சந்தேக, மந்த சந்தேக, மந்தஸ்து சந்தேக. கொஞ்சம் மந்த புத்தியாவது தரப்பா வேதோக்தம் சொல்றது சரியா அல்லது இந்த மதங்கள்லாம் அனுமானத்தினால சொல்றாளே யுக்தியினால. என்னைக்குமே வேதத்துல சொல்றது கேட்கறத காட்டணும். யுக்திவாதம் கவர்ச்சியா இருக்கும். யுக்திவாதம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். தர்க்கவாசவாளிகள்லாம் யுக்திவாதம் பண்றது ரொம்ப பிடிச்சு போயிடும். அதனால அதுவா இதுவா அப்படின்னு வர சந்தேகம் வந்துருமா. அதனால அவ அந்த சந்தேகத்தை அடிக்கணும், சந்தேகத்தை அடிக்கணும். ஏன்னா அவனுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதா கூட இந்த சாஸ்திரங்களுடைய வைபவம் தெரியாம போயிடுது அவனுக்கு. அதனால அவ பட்சம் கூட சரியில்லை அப்படின்னு தோணிடுவோம். ஏன்னா மந்த புத்தியா இருக்கிறதுனால. அதனால அந்நிய சாஸ்திரங்கள்ல கூட ராமான் நிப்ப அவன் இது பண்ணிடுவான். ஆனா ஞானம் இருந்தாதான் அந்நிய சாஸ்திரங்கள்ல அப்புறம் அவன் அந்நிய வரும். இந்த ஞானத்துல அவனுக்கு வந்து அந்த ஞானத்தெல்லாம் பிராமணியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தோஷமா போயிடும். அது கூடாது. அதனால இந்த மாதிரி இந்த வேத விரோதத்துக்கு இதெல்லாம் ஹேதுவா போயிடும். இதுவரையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதாந்த சாஸ்திரத்தை அஞ்சு பாதத்தினால ஸ்தாபிச்சிருக்காரு. அந்த சமயத்துல அதுல அவனுக்கு ஒரு சிரத்த போயிட்டு இதர மதத்துல சிரத்த வந்துட்டுனாக்க அப்ப வேதாந்த மதத்துல ஒரு தூஷணம் பண்ற மாதிரி ஆயிடுமே. அது வரக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், வேற என்ன சொன்ன தர்க்கா பிரதிஷ்டா நாதி அப்படின்னு. இதர மதஸ்தான் சொல்றதுல தர்க்கம் அப்பிரதிஷ்டிதம், தர்க்கங்கள்லாம் அப்பிரதிஷ்டிதம் அப்படின்னு ஸ்தாபிக்கணும் இப்போ. அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி இதர மதத்தை அதுல வந்து துல்லியம் நம்ம மதம் மாதிரியே இதர மதமும் வசந்தது அப்படின்லாம் ஒருத்தர் நினைச்சுட்டான்னாக்க அதை போக்கடிக்கணும். போக்கடிச்சாதான் வைதிக மதத்துல அவனுக்கு ஸ்ரத்த வரும். அந்த ஸ்ரத்த வரணுன்றதுக்கோசரம் இந்த பாதத்தை ஆரம்பிக்கிற அது சொல்ற பிரக்யாத பிராச்சிய நைக்க ஏக்கம் இல்ல நைக்கம் நிறைய நிறைய சமயங்கள் வகுத்த எத்தனை சமயங்கள் சகதரதன சங்கிரகம்னு மாதவாச்சாரியர் பண்றார். வித்யாரண்யர் பண்றேன்னு சொல்ற மாதவாச்சாரியர் தான் வித்யாரண்யர் அப்படின்ற வித்யாரண்யர் தான் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருக்காத. அவர் பூர்வாசிரமத்துல மாதவாச்சாரியன் பேரு, அதே உச்சவாசிரமத்துல அவர் வித்யாரண்யன்னு பேரு அப்படின்லாம் சொல்ற. அவர் வந்து சர்வதரதன சங்கிரகம் பண்றார். அதுல எத்தனை மதங்கள், எத்தனை மதங்கள், பௌத்தால் நாள் ஜெயினன் முத்தன் பாசுபுதன் முத்தன் பாசு சைவாள் எத்தனை பேர், அத்வைத வேதாந்திகள், விசிஷ்டாத்வைத வேதாந்திகள், மாத்ர வேதாந்திகள், வைத வேதாந்திகள், சாங்கியன், நிரீஸ்வர மீமாம்சகன், எத்தனை சேஸ்வர மீமாம்சகன், கௌதம பட்சம், வைசேரிக பட்சம், இப்படி சார்பாக பட்சம்ட்டு குணவ பட்சங்கள் இருக்கு. அதனால நைக்க பிரதி சமய பவன் நிறைய பிரதி சமயங்கள் அதிலிருந்து பவன் உண்டாகிறது, உற்பத்தி ஆகுது. என்னது மந்தனுக்கு சந்தேகங்கள்லாம், சந்தேகமும் மந்தமா இருக்கலாம், அவனே மந்தமதி, அதனால அவனுக்கு சந்தேகம் வருது. அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுனாக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க இந்த இந்த மாதிரி நம்ம சித்தாந்தத்துல அவனுக்கு கண்ண சந்தேகம் இல்லை, பொறுத்தியார் மதத்தை கண்டனம் பண்றதுக்கு ஞானம் இல்லை. அப்படிப்பட்டவன் அவனுடைய சந்தேகத்தை தீர்க்கணும். சந்தேக சாந்தியை
துல்லியத்துவ பிராந்தி சித்தம், நம்ம சித்தாந்தமும் அவன் சித்தாந்தம் துல்லியமானது அப்படின்னு ஒரு பிராந்தி இருக்கும். அந்த பிராந்தியினால துல்லியத்துவம் சித்திச்சிருது. அது எதுனா தான் பிரகரண சமத்தா, உன் பட்சமும் சரி என் பட்சமும் சரி, அப்ப எத்தனை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு ஆயிடும். சுவாமியே சாயங்கிற சொல்றது ஒன்று சொல்லச்சு, என் பட்சத்தை எடுத்துக்கோ அல்லது எனக்கு சந்நிகிதமான பட்சத்தை எடுத்துக்கோ. என் சந்நிகித பட்சம்னா மாத்வ பட்சம். எதுக்கு அப்படின்னாக்க அதுல வேதத்தை தான் உட்காந்துருக்கான். ஆனா சரீராத்ம பாவத்தை ஒத்துக்கல, நாராயண தத்துவத்தை ஒத்துட்டாவா, அவன் விஷ்ணு தத்துவ நிர்ணயம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காவான், நிறைய புத்தகம் அவன் நிறைய ஸ்தாபிச்சிருக்கான் நாராயணத்தை சுத்து. அதனால இந்திரமானே பரதத்துவம் ஸ்தாபிக்கிறதுல அவனுக்கு சமயம் யாரும் இல்லை, நம்மள மாதிரியே அவன் இது பண்றா. அதனால என் பட்சத்தை எடுத்துக்கோ அல்லது உனக்கு பிடிக்கலையா என் சன்னிகிதமான பட்சம் அதை எடுத்துக்கோ அப்படிங்கிற சொல்ல உடனே அது பரவாயில்ல. ஆனா அத்வைதமும் சரி விசிஷ்டா பிரேதமும் சரின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்கோ, அது எப்படி வருவது? அதனால அது தப்பு. அது அதுதான் பிரகரண சமத்தான் பேரு. அத வந்து இங்க கண்டனம் பண்ற பிரகரண சமன்றது அத கண்டனம் பண்றதுக்கோசம் அவ நமக்கு, அதாவது என்னன்னா சத்வதி என்ன அர்த்தம் சுத்தமூர்த்தி சாய்க்கிறார், இது வந்து நம்ம ஹேதுக்கெல்லாம் சொல்லி அவளை கண்டனம் பண்ணா கூட அவன் சொல்ற ஹேதுக்கள்ல தோஷம் இருக்கு, அந்த ஹேதுக்கள்லாம் துர்பலமா இருக்கு, பிரபலமான ஹேதுக்கள்லன்னு தெரிய மாட்டேன்றது அவனுக்கு தெரியாம அது அதுவும் சரி அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுருவானா, இதுதான் பிரகரண சமத்தா சத்ரதிபக்ஷம் அப்படின்னு பேரு. அதாவது சமபலமா எடுத்துருவாரு, நம்மளுக்கும் சரி அவளுக்கும் சரி ரெண்டும் சமபலமா இருக்குன்னு நினைச்சுருவானா, அதை போக்கடிச்சிடணும். சமபலத்துவம் இல்லை, ஏன்னா சர்வாத்மனமான தூஷிதமான மதங்கள் அவைகள். அதை காமிக்கணுமா? அதை காமிக்கிறதுக்கோசரம் இந்த பாதமானது ஆரம்பிக்கப்படுறது. அது சாய்க்கிற பாருங்க, பாதாபாவாத கம்பே சிதபதி நிகமைஹி பிரம்மஹேதுத்வவாதே பூஜஸ்கிம் வீதராகோ வததி பரபரீவாதமத்ரேத்யுக்தம் பிரக்யாத பிராச்சியனைக பிரதிசமய பவன் மந்த சந்தேக சாந்தி துல்லியத்வப்ராந்தி சித்தா பிரகரண சமதா தர்க்கபாதேன வார்யா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.